ஹலோ கைஸ், உங்கள் வீட்டில் பிரசவ பெண்கள் இருக்காங்களா? பிரசவத்துக்கு காசு செலவு பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நீங்கள் ஃப்ரீயாக பிரசவம் பார்க்கணுமா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நீங்கள் பிரசவம் பார்க்கணும்னா பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ருட்டிலேருந்து வடலூர் வலிக்கும் வந்தீங்கன்னா வச்சிங்களேன், அங்கே இருக்கிற குண்டும் குழிலையும் இறங்கி ஏறி எத்தனை இறங்கி ஏறி இருக்குது. இறங்கி ஏறி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பிரசவம் கூட சுகப்பிரசவமாக மாறுற நிலைமைக்கு நம்ம ரோடு இருக்குது. இதை ரோட்டை விட்டுடலாம், ரோடு கூட சீர் பண்ணிட்டு வராங்க. அவங்கள குரலாம் சொல்ல வரல, சீர் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே வந்து புது ரோடு போட்டுட்டு வராங்க. இருந்தாலும் அவங்க புது ரோடு பண்ணுறதுலாம் அங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஓகேங்களா? எந்த இடம் ஃபஸ்ட்டு டேமேஜாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து சரி செய்யணும். இப்போ அங்கேருந்து ரோடு போட்டு வராங்க, ஓகே. ஆனால் மெயினாக ஒரு இடம் பாருங்களேன், இந்த பண்ருட்டிலேருந்து வடலூர் வர்ற இடத்துல வந்து கண்ணுத்தோப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த அதாவது வடலூர்லேருந்து வர்றப்போ ஒரு கிட்டன்ஸ்லேயே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தோட நிலைமையை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் உந்தரலாம். எப்படி சொல்கிறது, அதோட நிலைமையே ரொம்ப பாழடைஞ்சு போச்சு, ரொம்ப செம்ம டேமேஜ். நான் போய் பார்த்தப்ப வந்து நான் ஒரு டைம் நைட்டில் வந்தேன். நைட்டில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வந்து பாலத்துக்கு பாலம் அழகாக இருக்கிறது, அது டேமேஜ், அதை விட்டுருங்க. பாலத்து மேலே ஒரு குண்டுங்குழி, அதில் வந்து டம்முன்னு விட்டு இறங்கின உடனே வண்டியே வந்து பின்னாடி இந்த பின்வீல் வந்து பார்த்தீங்கன்னா காற்று போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெரிய பள்ளம், அந்த இடத்துல ஒரு லைட்டு வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த பாலத்தில் அவ்வளோ இது. நான் அடுத்த நாள் எனக்கு செம்ம அன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எந்த ஒரு அங்கேருந்து இந்த சைடு போய் பஞ்சர் ஓட்டம் இல்லை, இந்த சைடும் ஆள் இல்லை, எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அதே வழியாக போனப்போ தான் எனக்கு வந்து இல்லை, இந்த பாலத்துக்கு ஏதாவது நம்ம ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம வீடியோ போகிறதுனால ஒரு தீர்வு வரப்போதாங்கிறது வந்து டவுட்டு தான். இருந்தாலும் எனக்கான மாரி உங்களில் எத்தனை பேருக்கு ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து போனப்போ வந்து பார்த்தா இருட்டை விட இப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே ஒரு வெறும் ரோட்டில் இருந்தாவே அது எந்த அளவுக்கு அதிர்வு உண்டாகும். அதுவும் ஒரு பாலத்து மேலே ஒரு குண்டுங்குழினா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே மாரி அது ஒரு ரோடு. அந்த ரோட்டில் வந்து கனரக வாகனங்கள், அதாவது ஒரு லோடோடு போகிற ஒரு ராலி இல்லை எஸ்டிடிசி பஸ்ஸு இந்தமாரி பஸ்லாம் போகிறப்ப அந்த பள்ளத்தில் இப்படி வந்து டயர் வந்து இப்படி அமுங்கி இப்படி ஏறுது பார்த்தீங்களா? அப்போ அந்த பாலத்தில் நின்று பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் எப்பயாவது போனீங்கன்னா அந்த நின்று போ அப்படியே அந்த டயர் வந்து அந்த பள்ளத்தில் உட்காரும் போது அந்த பாலமே அப்படியே நடுங்கும். நான் வந்து அந்த வீடியோ நான் அதை கூட நான் பண்ணல, நான் அது வந்து ஒரு வீடியோகிராஃபி பண்ணணும் தான் போய் சும்மா போய் நின்னேன். ஆனால் அந்த பஸ்ஸு போய் வந்து அப்படியே அந்த உட்காந்துச்சு பாருங்கள், பாலமே அடுக்குன்னு நடுங்குச்சு. ஆஹா, இது எப்போ வேணாலும் உள்ள போதுரா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தோணுச்சு. அதை விட அப்படியே கீழே போய் பார்த்தேன். கீழே போய் பார்த்தா பாலத்துலேருந்து தண்ணிலாம் சொட்டுது. அது மழை பெஞ்சிருந்தனால தண்ணி சொட்டுச்சு, இருந்தாலும் ஊறி போய் சொட்டுச்சு. அந்த சைடு ஃபுல்லாகவே நான் வீடியோ பேக்ரவுண்டில் ஓடும் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே எப்படி சொல்கிறது சொட்டி சொட்டி வந்துச்சு. கீழே வந்து தண்ணி அடிச்சுட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலத்தை வந்து தாங்கிட்டு திரும்ப இருக்குல்ல அந்த ஒரு பீம், அந்த பீமை என்னைக்காவது நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா போய் தட்டி பாருங்கள். அந்த பழைய வீடுலாம் வந்து பாலடைஞ்ச பில்டிங்கில் லைட்டாக தட்டினா அப்படியே அந்த செவர்லாம் அப்படியே கொட்டும்ல, அதேமாரி கொட்டுது. இது என்ன நிலைமையில் இருக்குது? இதை யாருமே வந்து பார்க்குறாங்களா, இல்லை தெரிஞ்சு இப்படி பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் இப்படி பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு விபத்து இல்லை காவை கொடுக்குற மாரி ஒரு பிளானோட இருக்காங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. இந்த ஒரு இல்லை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு பள்ளத்தோட அதிர்வில் வந்து அந்த பாலம் லைட்டாக அப்படி தொங்குது. அப்போ வந்து அந்த ஒரு எஸ்டிடிசி அந்த அதிர்வில் வந்து ஒரு எஸ்டிடிசி பஸ் ஏதோ ஒன்று இப்படி கவர்னா அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நினச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு ஒரு மாதத்தில் விழலாம், ஏன் இந்த வீடியோ போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட விழலாம், இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே கூட விழுந்துடலாம். அந்த நேரத்தில் தான் இருக்குது. இந்த வீடியோ போட்டு பாருங்கள், நான் இந்த வீடியோ போடுறேன்ல, இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு 1 மந்த்து 1 ஆர் 2 மந்த்துக்குள்ளே அந்த பாலம் இடிஞ்சிடுச்சுங்கிற செய்தி உங்களுக்கு காதுக்கு வரும். ஏன்னா அதோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் நான் கவர்மெண்ட்டை நான் குறை சொல்ல விரும்பல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீர் பண்ணிட்டு வராங்க. என்ன நான் சொல்ல வரேன், என்னோட ஹானஸ்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த பாலத்தை ஃபஸ்ட்டு சீர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி வேறு ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் அந்த பாலத்து மேலே மட்டும் இதுக்கப்புறம் போகக்கூடாதீங்க. அது வந்து ஒரு மெயினான ரோடு. இந்த சைட்லேருந்து கும்பகோணத்துலேருந்து வர்ற எல்லா பஸ்ஸுமே கும்பகோணத்துக்கு போகிற, சென்னை டு கும்பகோணம் போகிற பஸ் எல்லாமே இந்த சைடு தான் போய் ஆகணும். கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு வர்ற பஸ்ஸு அந்த பஸ் எல்லாமே ஒரே இடத்துல வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கணும், இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கணும். இவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க போனோம், அவங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு மாற்று வழி யூஸ் பண்ணலாம்,
இல்லைனா இந்த பாலத்து வழியாக போகக்கூடாது. நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பார்க்க வேண்டியவங்க பார்க்குற வழிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாங்கன்னா மாறுறதுக்கு கொஞ்சம் எவ்வளவோ இது இருக்குது, இதை மாற்றலாம். என்னோடய ஒரு ஹானஸ்ட் ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் ரோடு போடுறீங்க எல்லாமே சரிதான். இப்போ நீங்கள் கூட நான் ஒரு மெயினான ஒன்று சொல்லணும்னா, எல்லாத்துக்குமே வந்து இப்போ மோட்டார் வாகன சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றிருக்கீங்க, ஃபைன்லேருந்து எல்லாமே ஏற்றிருக்கீங்க. ஆனால் வந்து ரோடு சரியாக இருக்காங்கிறதுலாம் ஒரு டவுட்டு தான். என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரோடு சரியில்லை. நீங்கள் ஃபைன் வந்துட்டும் அதிகரிக்கக்கூடாது, ஓகேங்களா? எங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்களான்னு கொஞ்சமாவது யோசிச்சுட்டு ஃபைனை அதிகரிக்கலாம். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பிடிக்கிறாங்க. ஹெல்மெட்டு போடலன்னா முன்னாடி பாதி ஃபைன் இருந்தது, இப்போ அதுக்கு டபுள் ஆக்கியிருக்கீங்க. லைசன்ஸ் இல்லைனாலும் டபுள் ஆக்கியிருக்கீங்க. எல்லாத்தையுமே ஃபைனை ஏற்றிட்டீங்க. கொஞ்சம் எங்கள் சூழ்நிலையும் நினச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ ஹெல்மெட்டே போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ குண்டும் குழியுமாவே இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்மெட்டு போடாமல் வந்து ஃபைன் போடுறீங்க. நாங்கள் ஹெல்மெட்டே போட்டு வரணும் வைங்க, அப்போ தலையை தவிர மற்ற பாடிலாம் அந்த குண்டு குழியில் வந்து நைட் டைமில் நல்லா உழுந்து பஞ்சாகி நாங்கள் உழுந்து கை காலை முறிஞ்சிக்கிட்டா பரவாயில்லையா? அப்போ ஹெல்மெட்டு தலை மட்டும் இருந்து கீழே எல்லாமே முடமானா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்போ அதுக்கு ஏதாவது கண்டுபிடிங்க. இந்தமாரி நம்ம நாட்டில் ஓட்டுறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எதுவும் அதிகமாக பேச விரும்பலை. நீங்கள் வந்து இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க வேண்டியவங்க பார்த்து அந்த பாலத்துக்கு வந்து ஒரு முடிவு வர வைக்கிறதுக்கு என்னோட ஒரு ஹானஸ்ட் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வடலூர் ரோடு எப்படின்னா இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்களும் அனுதினம் பார்க்குறீங்க, நியூஸ்லையும் நிறைய பார்க்குறாங்க. எல்லா தலைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், இங்கேருந்து இல்லை கீழேருந்து மேல இடங்களில் எல்லாருக்குமே ரோடு நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சது போடுறது தான் ஏன் மக்கள் மேலே இப்படி ஒரு 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 திணிப்பை கொண்டு போய்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம வடலூரில் நம்ம பாலம் ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அந்த பாலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் அந்த பாலம் கீழே வந்துருங்க. இன்னும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பஸ்ஸோ லாரியோ உள்ளே வந்து தொங்க போகுது. அதுலேயும் நீங்கள் வந்து இது போல் ஏதோ பொதுமக்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போகிறீங்க, அதுவும் போக போகுது. அதையும் மக்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் பேசுவோம், அதை பார்க்கும், அப்படியே ஒரு லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அதோடு தான் போகும்போது தவிர கமெண்ட் ஷேர் லைக் இது தான் இருக்குது இன்றைய உலகம் ஓட்டம்.